இன்றைய நாளில் நாம் தமிழர்கள் என்று பெருமைப்படுவதற்கு பெயர் போற்றப்படுகின்ற ஒரு நபருடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகின்றோம். அவர் பெயர்தான் வீரமாமுனிவர். இவர் இத்தாலி நாட்டிலே பிறந்த ஒருவர். நவம்பர் மாதம் 8ஆம் தேதி 1680ஆம் வருடம் பிறந்து 1710ஆம் வருடம் இந்தியா வருகை தந்து 1716ஆம் வருடம் ஏலாக்குறிச்சிக்கு வருகை தந்து இங்கு இருந்து கொண்டு தனது பெயரை வீரமாமுனிவர் என்று மாற்றிக்கொண்டு அவரது இயற்பெயரான ஜோசப் கான்ஸ்டன்டன் பெஸ்கி என்ற இயற்பெயரை முதலில் தைரியநாதர் என்றும் பிறகு தைரியம் என்ற வார்த்தை வடமொழி சொல் என்பதனால் அதை வீரம் என்று மாற்றி வீரமாமுனிவர் என்று தனது பெயரை வைத்து கொண்டு இந்திய சன்னியாசிகளைப் போல உடைதரித்து கொண்டு இங்கு தமிழுக்கு பல்வேறு தொன்று ஆற்றியிருக்கின்றார். இந்த கிறிஸ்தவ மக்களுக்கும் பல்வேறு இறை பணிகளை செய்திருக்கின்றார். தமிழிலே இன்று நாம் நெடிலெழுத்துக்கள் இருக்கின்றன என்று சொன்னால் அந்த நெடிலெழுத்துக்களுக்கு சொந்தக்காரர் வீரமாமுனிவர் ஆவார். மேலும் தமிழில் மெய்யெழுத்துக்கள் இருக்கின்றது என்று சொன்னால் அந்த மெய்யெழுத்துக்களுக்கு புள்ளி வைத்த எழுத்துக்களுக்கு சொந்தக்காரர் என்று சொன்னாலும் மிகையாகாது. மேலும் இன்று ஈரோப்பிய மொழிகளிலே, அதாவது ஐரோப்பிய நாட்டு மொழிகளிலே நமது தமிழ் இலக்கண நூல்கள் பெருமை பெற்று இருக்கின்றன என்று சொன்னால், குறிப்பாக திருக்குறளை மொழிபெயர்த்து லத்தீன் மொழியிலே மொழிபெயர்த்து ஐரோப்பிய நாடுகளுக்கு எடுத்து சென்றவர். இந்த அடைக்கல மாதா திருத்தலத்தில் ஏலாக்குறிச்சியை வீரமாமுனிவரின் பெயரால் இதனை சுற்றுலா தலமாகவும் 2000ஆம் ஆண்டு அறிவித்திருக்கின்றது. ஆகவே இந்த வீரமாமுனிவரை அவரது பிறந்த நாளில் அவரை பெருமைப்படுத்துவதும் போற்றுவதும் தமிழர்களாக இருக்கின்ற எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது. அவர் பணி இன்னும் நாங்கள் தொடர்ந்து செய்யவும் தமிழை வளர்க்கவும் எங்களுக்கும் ஆண்டவருடைய அருளும் அவருடைய பரிந்துரைப்பும் நிறைவாக இருக்க எப்பொழுதும் நாங்கள் வேண்டுகின்றோம். இந்த பெருவிழா வாழ்த்து, அவருடைய பிறந்தநாள் வாழ்த்து இன்னும் தமிழ் வளர பெரிய உதவியாக இருப்பதாக. கலம்பகம் தேம்பாவணி தேவம் சித்திரியம்மாள் அம்மானை மத Yeah.